மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி நான் தமிழ் இலக்கணத்தில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பற்றி கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சார்பு எழுத்துக்களை வந்து 10 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதில் உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை இந்த மூன்றையும் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஒற்றளபடை எடுக்க போகிறேன். நீங்கள் இப்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா, கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? ஒற்றளபடை, ஒற்று கூட்டல் அளபடை, ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையுமிடத்து அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களில் ங, இங், இன், 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 இம், இன், இவ், இ, இல், இல் ஆகியனவும் ஆயுத எழுத்தாகிய அக் ஆக இந்த 11 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு இடைக்கடை ஆகிய இடங்களில் குறிர்கீழும் குறிலிணையின் கீழும் அளபெடுக்கும். அந்த ஒற்றெழுத்து தன் இயல்பான அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். இப்போது இந்த செய்யுள்ள ஓசை குறையிறப்போ அதனை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெய்யெழுத்துக்களில் இந்த இடையின மெல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல, அதான் எனது ஞஞ்சன நமனன் சொல்லி தந்திருக்கேன். எல்லாம் மெல்லின எழுத்துக்கள் இங், இஞ்ச், இன், இன், இம், இன். இந்த 6 மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்களில் வா, யா, லாலா, அதாவது யு, இ, இல், இல், இந்த 4 மெய்யெழுத்துக்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயுத எழுத்தாகிய இந்த அக்கு ஆக இந்த 11 எழுத்துக்களும் மொழிக்கு ஒரு இடையிலும் கடையிலும் ஆகிய இடங்களில் ஒரு குறிலுக்கு பக்கத்துலேயோ அல்லது 2 குறிலுக்கு அடுத்தோ அளபெடுக்கும். சரியா? அந்த ஒற்றெழுத்து அப்படி அளபெடுக்கிறப்போ அந்த ஒற்றெழுத்து தன்னோட ஒற்றெழுத்துக்கு மாத்திரை வந்து என்னென்னு சொல்லி தந்திருக்கிறேன், அரை மாத்திரைன்னு சொல்லி தந்திருக்கேன். அதாவது புள்ளியிட்ட எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களாகி அந்த மெய்யெழுத்துக்கும் அந்த ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த ஒற்றெழுத்து தன் இயல்பான அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுதான் எனது ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையுமிடத்து அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களில் இங், இன், 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 இம், இன், யு, இ, இல், இல் ஆகியனவும் ஆயுத எழுத்தாகிய அக்கு ஆக இந்த 11 மெய்யெழுத்துக்களும் ஒரு மொழிக்கு இடையிலும் கடையிலும் ஆகிய இடங்களில் குறிர்கீழும் குறிலிணையின் கீழும் அளபெடுக்கும். அவ்வாறு அளபெடுக்கும் பொழுது அந்த ஒற்றெழுத்து தன்னோட இயல்பான அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எந்த ஒரு மெய்யெழுத்து அளபெடுக்கிறதோ அதே மெய்யெழுத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு முறை எழுதியிருப்பாங்க. அப்படி தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு மெய்யெழுத்து அளபெடுக்கிறதோ அதே மெய்யெழுத்து மறுமுறை அதன் அருகில் எழுதப்படும். இப்போ ஒற்றளபடையின் மாத்திரை அளவு என்னது? ஒற்றளபடையின் மாத்திரை அளவு 1. எப்படி? இந்த அரை மாத்திரை வந்து அந்த புள்ளியிட்ட எழுத்துக்கு மெய்யெழுத்துக்கும் அந்த ஆயுத எழுத்துக்கும் உள்ள அந்த அரை மாத்திரை. அதை அளவெடுத்து வர்றப்போ நீண்டு ஒலிக்கும். ஸோ அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்படி இந்த ஒற்றளபடையின் மாத்திரை அளவு 1. எடுத்துக்காட்டு பாருங்க. வெக்குவார்கில்லை, அதாவது குறிர்கீழ் இடை, அதாவது இது வேங்கிறது ஒரு குறில் எழுத்து தானே. இப்போ குறிர்கீழ் இடை, அது குறிலுக்கு பக்கத்தில் 2 ஆயுத எழுத்து வந்திருக்கு பார்த்தியா. ஓ, இதுதான் என்னது? அளபெடுக்கிறது. சரி, அதுக்கப்புறம் கண் கருவிளை, குறில் குறிர்கீழ் இடை, அதாவது காக்க பக்கத்தில் ஒரு இன் வந்திருக்குது, ஒரு மெய்யெழுத்து வந்திருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த மெய்யெழுத்து அளபெடுக்கிறதோ அதே மெய்யெழுத்து மறுமுறை அதன் அருகில் எழுதப்படும் சொல்லியிருக்கிறேன். சரியா? அது பார்த்தீங்களா, ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3வது, இலங்கு வெண்புரை சூடி ஈசனடி சேர்ந்தார்க்கு கலங்கு நெஞ்சமில்லைக்கான்.
ரெண்டு குறிலெழுத்துக்கும் பக்கத்தில் இந்த மெய்யெழுத்து அளப்பெடுத்திருக்கு. சரியா? இலங்கு வெண்பிறை சூடி ஈசனடி சேர்ந்தார்க்கு கலங்கு நெஞ்சமிலை கண். சரியா? இதுதான் எனது ஒற்றளப்படை. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் அதாவது வல்லின மெய்களின் மேல் ஏறி வரும் உகரம். இப்போ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, அதாவது கசட தப்புற வல்லினு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்திருக்கிறேன். இக் இச் இட் இத் இப் இர் இந்த ஆறு வல்லின எழுத்துக்களின் மேல் சேர்ந்து வரக்கூடிய ஏறி வரக்கூடிய உகரம். அதாவது இக்கு குட்டல் ஊ கு, இச்சு குட்டல் ஊ சு, இட்டு குட்டல் ஊ டு, இத்து குட்டல் ஊ து, இப்பு குட்டல் ஊ பு, இருக்கூட்டல் ஊ ரு. வல்லின மெய்களின் மேல் ஏறி வரும் உகரம் பிற எழுத்துக்களுடன் சேரும்போது தனது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு ஒலிப்பதனைத்தான் நாம் குற்றியலுகரம் என்கிறோம். சரியா? இப்போ வல்லின மெய்களின் மேல் ஏறி வரும் உகரம், அதாவது இந்த கூசு டு து பு ரு இந்த ஆறு ஆறு வல்லின உயிர்மை எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் பிற எழுத்துக்களுடன் சேரும்போது தனது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அவர் ஒலிக்கிறது தான் என்னது குற்றியலுகரம். அப்போ இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் குற்றியலுகர எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? குற்றியலுகர எழுத்துக்கள் ஆறு, அவை கு சு டு து பு ரு. இந்த ஆறு எழுத்துக்கள் தான் குற்றியலுகர எழுத்துக்கள். இந்த குற்றியலுகரத்தை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த குற்றியலுகரம் புரிஞ்சிச்சுல, வல்லின மெய்களின் மேல் ஏறி வரும் உகரம் அதாவது கு சு டு து பு ரு என்ற குற்றியலுகர எழுத்துக்கள் பிற எழுத்துக்களுடன் சேரும்போது தனது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அவ்வாறு குறைந்து ஒலிப்பதை குற்றியலுகரம் என்பர். சரியா? இப்போது உயிர்மை குறிலுக்கு எத்தனை எழுத்து, எத்தனை மாத்திரை, உயிர்மை குறிலுக்கு எத்தனை மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன், அதாவது உயிர் குறிலுக்கு என்ன மாத்திரை அளவோ அதுதான் உயிர்மை குறிலுக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறேன். இப்போ உயிர் குறிலுக்கு மாத்திரை என்ன? ஒன்று. உயிர் நெடிலுக்கு ரெண்டு. அப்போது உயிர் குறிலுக்கு ஒன்று, அதாவது அப்படின்னா உயிர்மை குறிலுக்கும் ஒன்று தான். சரி, அப்போ அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அவ்வாறு ஒலிப்பதனைத்தான் நம் குற்றியலுகரம் என்கிறோம். இந்த குற்றியலுகரம் வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்போ குற்றியலுகரம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது, அவை யாவை அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? குற்றியலுகரம் ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவைன்னு கேட்டால் என்ன எழுதுவ? குற்றியலுகர எழுத்துக்கள் ஆறு, அவை கு சு டு து பு ரு. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? குற்றியலுகரம் ஆறு வகைப்படும். அவை நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்போது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னது? ஒரு நெடிலெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். அதாவது நா கா அப்படிங்கிறது ஒரு நெடிலெழுத்து. இப்போ நெடிலெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் கூசு, இந்த ரெண்டுமே குற்றியலுகர எழுத்து தான். சரியா? அதனால் இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரமானது. சரியா? உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னது? உயிர் எழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய குற்றியலுகரம், அதுதான் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆ உயிரெழுத்து
ஏ வந்து உயிரெழுத்து. அப்போ இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுக்கிற டூ வந்து குற்றி எழுக்கிற எழுத்து, சரியா? வன் தொடர் குற்றி எழுக்கிறன என்னது? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம். இக் இட்டு இந்த ரெண்டுமே வல்லின எழுத்துக்கள். கசடத்தப்புற இக்கு இட்டு இந்த ரெண்டுமே வல்லின எழுத்துக்கள். இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம். இந்த வல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம்? இக்கும் இக் இட்டு. இந்த வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகிற எழுத்துக்கள், சரியா? இதுதான் என்னது வன்தொடர் குற்றி எழுகுறம். மென்தொடர் குற்றி எழுகுறான என்னது? மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம். இங் இன் இந்த ரெண்டுமே மெல்லின எழுத்து. இங் இன் ரெண்டுமே மெல்லின எழுத்துக்கு. இந்த கூவும் இந்த டூவும் எனது குற்றிய லுகரம். இப்போது மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம். சங்கு நண்டு, சரியா? இது வந்து குற்றிய லுகரம். இடைத்தொடர் குற்றிய லுகரம்னா என்னது? இடையினை எழுத்துக்கள். எரல வளல இர் ஈ இர் இல் இவ் இல் 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 இ. இது இந்த ரெண்டுமே என்னது? இடைத்தொடர் இடையினை எழுத்துக்கள். இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம், சரியா? மூழ்கு கொய்து, சரியா? இது வந்து இடைத்தொடர் குற்றி எழுகுறம். ஆயுதத்தொடர் குற்றி எழுகுறம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம். இதுதான் ஆயுத எழுத்து. இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம், சரியா? இப்போ குற்றி எழுகுறோம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குற்றி எழுகுறத்தின் வகைகள் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெடில் தொடர் குற்றி எழுகுறம், உயிர் தொடர் குற்றி எழுகுறம், வன் தொடர் குற்றி எழுகுறம், மென் தொடர் குற்றி எழுகுறம், இடைத்தொடர் குற்றி எழுகுறம், ஆயுதத்தொடர் குற்றி எழுகுறம். ஓகே. அடுத்து குற்றிய லிகரம். தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம், சரியா? தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றிய லுகரமாயிருந்து வருமொழி முதலெழுத்து யகரம் வரின் நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது குற்றிய லுகரம். இப்போது எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எடுத்துக்காட்டு உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். வண்டு கூட்டல் யாது. வண்டு அப்படிங்கிறது என்னது? நிலைமொழி. யாது அப்படிங்கிறது என்னது? வருமொழி. இப்போது நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றிய லுகரமாக இருந்து, அதாவது இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து குற்றிய லுகரம். குற்றிய லுகர எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன்? கூசூடு தூபூருன்னு சொல்லியிருக்கிறேன். இதில் டூ வந்திருக்குதா? இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றிய லுகரமாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து யகரம் வரின், சரியா? வருமொழியின் முதலெழுத்து யகரம் வரின் இந்த நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக தெரியும். டு வந்து டியாக மாறும், சரியா? அப்படி மாறி ஒலிக்கிறப்போ தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் எனது குற்றிய லிகரம். புரிஞ்சுதா? ஓ, நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றிய லுகரமாக இருந்து வருமொழியின் முதலில் யகரம் வரின் நிலைமொழி ஈற்று உகரம் இகரமாக தெரியும். இக்கு கூட்டல் உ, இந்த உகரம் ஈ ஆக மாறும். அப்போ இக்கு கூட்டல் ஈ கி வந்துச்சா? இதுதான் என்னது குற்றியல் இகரம். இகரமாக திரிந்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னது குற்றியல் இகரம். வண்டு கூட்டல் யாது வண்டியாது. கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. நாடு கூட்டல் யாது நாடியாது. புரிஞ்சிச்சா? குற்றியலுகிறோன குற்றியலிகரோன என்னது? தன் ஓசையில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். நிலைமொழி ஈற்றெழுத்து குற்றிய நிலைமொழியின் இறுதி எழுத்து குற்றிய லுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரம் வரின் யா அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இந்த நிலைமொழி இறுதியில் உள்ள இந்த உகரம் இகரமாக தெரியும். உகரம் இகரமாக தெரியும். சரி, அப்படி அப்படி திரிகிறப்போ தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னது குற்றிய லிகரம்.
புரிஞ்சிச்சா? ஓகே. அப்போ தன்னோட மாத்திரை அளவு என்னது? 1. அதிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரியா? இதுதான் குற்றிய நிகரம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது உயிர்மை சார்பெழுத்துக்களில் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுக்கம். அதாவது குறுக்கத்தை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். குறுக்கங்கள். குறுக்கங்கள் என்னது? குறுகி ஒலிப்பது, தன்னோட இயல்பிலிருந்து குறைவது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஐகார குறுக்கம். ஐ என்னும் உயிர் நெடில், சரியா? ஐங்கிறது ஒரு நெடில் எழுத்து, சரியா? உயிர் நெடில். ஐ என்னும் உயிர் நெடில் ஒரு சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ வந்தால், அதாவது ஒரு சொல்லுக்கு முதலிலோ அல்லது இடையிலோ அல்லது கடைசியிலோ இறுதியிலோ வந்தால் அது தன் இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சரியா? தன்னோட இயல்பான மாத்திரை அளவு என்னது? 2. அந்த 2 மாத்திரை அளவிலிருந்து, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தன்னோட இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும்னா என்னது? அந்த 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னது? ஐகார குறுக்கம். ஐயன் உயிர்நெடில் ஒரு சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ வந்தால் அது தன் இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போது ஐகாரம். ஐகாரத்துக்கு மாத்திரை என்னது? 2. இப்போது சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவாகவும் இடையிலும் கடையிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது 1 மாத்திரை அளவாகவும் ஒலிக்கும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டு பாருமா. ஐவர். ஐ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொல்கிறப்ப அதில் ஃபுல்லாக 2 மாத்திரை அளவு வந்துடும். ஐ அதையே சொல்லுக்கு முதல்ல ஐவர் ஐவர் அப்படி சொல்லுவோம். சரியா? ஐவர் அப்படி சொல்கிறப்ப தன்னோட அந்த ஒரு குறில் எழுத்து மாதிரி தான் அது வருது. அப்படிதானா? ஐவர் ஐவர் அப்படி சொல்லுவோமா? இல்லை, ஐவர் அப்படி சொல்கிறப்ப அந்த அரை மாத்திரை அளவு அதில் குறைந்து ஒலிக்குது. சரியா? அப்போது சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்குது. சரியா? 1.5 மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஐவர். அதுக்கப்புறம் சொல்லுக்கு இடையில், அதாவது வளையல் இல்குட்டல் ஐ இல்குட்டல் ஐ லை வளையல் நமக்கு சொல்கிறப்ப வந்து வளையல் அப்படி சொல்லுவோமா? இல்லை, வளையல் அப்படி தானே சொல்லுவோம். வளையல் அப்படி சொல்கிறப்ப என்னாகுது? தன்னோட 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. சரியா? அதுக்கப்புறம் சொல்லுக்கு இறுதியில் வரும் பொழுது, அதாவது கடலை இல் குட்டல் ஐ இறுதியில் வருதா லாஸ்டில் வருதா, அப்படி வர்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கடலை கடலை வாங்கிட்டு வா அப்படி சொல்லுவோமா? இல்லை, கடலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படின்னு சொல்கிறப்ப என்னது? தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது, 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குது. இப்போ புரிஞ்சிச்சா? ஐகார குறுக்கோனா என்னது? ஐயனும் உயிர்நெடில் ஒரு சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ இறுதியிலோ அதாவது கடையிலோ வந்தால் அது தன் இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் என்னது? ஐகார குறுக்கம். சொல்லுக்கு இது வந்து ஐகாரம் வந்து சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாகவும் இடையிலும் கடையிலும் வரும் பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாகவும் ஒலிக்கும். சரியா? இதுதான் என்னது? ஐகார குறுக்கம். புரிஞ்சா? ஓகே. இப்போது அவகார குறுக்கத்தை பற்றி பார்ப்போம். அவகார குறுக்கம். அவ் என்னும் உயிர்நெடில், ஐ வந்து நெடில் எழுத்துக்கள் தான் ஒன்று தெரியும்ல, அதே மாதிரி தான் அவ்வும் நெடில் எழுத்து. அவ் என்னும் உயிர்நெடில் சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது
தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இந்த அவுகார குறுக்க வந்து சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் இடையிலோ அல்லது அந்த இறுதியிலோ வராது. சரியா? அப்போ அவ்வென்னும் உயிர்நெடில் சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். சரி, அப்போ அவுகாரமும் மொழிக்கு அந்த சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் கடையிலும் வராது. சரியா? அப்போ அவுக்கு மாத்திரை என்னது? 2. அது வந்து 1.5 மாத்திரை அளவாக எப்படி ஒலிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து வௌ வால் இவ் கூட்டல் அவ். சரியா? இவ் கூட்டல் அவ் வௌ. சரியா? வௌ வால் இதுக்கு வௌவால் அப்படி சொல்லுவோமா அல்லது வௌவால் அப்படி சொல்லுவோமா? அப்போ அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. வௌவால் வௌவால் அப்படி சொல்லுவோமா அல்லது வௌவால் அப்படி சொல்லுவோமா? இப்போ உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ சொல்லுக்கு முதலில் வரப்போ தனக்குரிய 2 மாத்திரை நெடிலெழுத்தாக இல்லாமல் அதுலேருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். வௌவால். பௌர்ணமி அப்படி சொல்லுவோமா அல்லது பௌர்ணமி அப்படி சொல்லுவோமா அதையும் பார்த்துக்கோங்க. ஔவையார் 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 அப்படி தான் சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போதான் இதுதான் என்னது, சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது, ஒரு மொழிக்கு முதலில் வரும்பொழுது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுதான் என்னது, அவுகார குறுக்கம். அப்போ அவுகார குறுக்கனா என்னது, அவ்வென்னும் உயிர்நெடில் சொல்லுக்கு முதலில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அவ்வாறு வரக்கூடிய அவுகாரம் மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் கடையிலும் அல்லது இறுதியிலும் வராது. சரியா? தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டுக்கு வௌவால் பௌர்ணமி ஔவையார். புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர குறுக்கம். இது வந்து நிலைமொழி இறுதியில் மகரமெய் வந்து வருமொழி முதலில் வகரம் வந்தால், அதாவது இது வருமொழி நிலைமொழி இறுதியில் மகரம் வந்து மகரமெய் வந்து வருமொழி முதல்ல வகரம் வந்தால் நிலைமொழி இறுதியில் உள்ள மகரமெய் தன் இயல்பான 1.5 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/2 மாத்திரை அளவினதாக ஒலிக்கும். இதுதான் என்னது, மகர குறுக்கம். இம்முக்கு மாத்திரை என்னன்னு சொல்லியிருக்கேன், மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரை 1.5 மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது நிலைமொழி இறுதியில் மகரமெய் வந்து வருமொழி முதல்ல வகரம் வந்தால் இந்த நிலைமொழி இறுதியில் உள்ள மகரமெய் தன்னோட இயல்பான 1.5 மாத்திரையிலிருந்து குறைந்து 1/2 மாத்திரை அளவினதாக ஒலிக்கும். இதுதான் என்னது, மகர குறுக்கம். எடுத்துக்காட்டுக்கு வரும் வண்டி. அதை வந்து நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், வரும் வண்டி அப்படி சொல்லுவோமா அல்லது வரும் வண்டி அப்படி சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம், வரும் வண்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இந்த தன்னோட இயல்பான அந்த 1.5 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிறத நம்மளால் உணர முடியுது. சரியா? இதுதான் என்னது, மகர குறுக்கம். நிலைமொழி இறுதியில் மகரமை வந்து வருமொழி முதல்ல வகரம் வந்தா இந்த நிலைமொழி இறுதியில் உள்ள இந்த மகரமை தன்னோட இயல்பான 1.5 மாத்திரையிலிருந்து குறைந்து 1/2 மாத்திரை அளவினதாக ஒலிக்கும். சரியா? அதே மாதிரி தான் இது பாரு, மருளும் போலும் அப்படின்னு வரும். சரி, மருளும் போலும் அப்படின்னு வரப்போ வந்து என்னது, இந்த இம் வந்து இதில் வரக்கூடிய இம் வந்து அதோட மாத்திரை அளவு 1.5 மாத்திரையாக தான் ஒலிக்கும். ஆனால் செய்யுள்ள அவன் தன்னோட ஓசை நிறைவு ஓசைக்காக அந்த புலவர்கள் கவிஞர்கள் எழுதுகிறப்போ என்ன எழுதுவாங்க, மருண் போன் அப்படின்னு எழுதுவாங்க. மருளும் போலும் அதை வந்து மருண் போன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி சொல்கிறப்ப இதில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இதில் வந்து வராது. இப்போது இந்த மாத்திரை இதில் வந்து 1.5 மாத்திரை அளவு வரும், இந்த போன் அப்படி அதையே இங்கே போன் அப்படின்னு எழுதுகிறப்ப 1/2 மாத்திரை அளவாக ஒலிக்கும். மருளும் அப்படின்னு எழுதுகிறப்ப இந்த இதில் வரக்கூடிய இம் வந்து 1.5 மாத்திரை அளவினதாக இருக்கும்.
அதே நேரம் அதை வந்து மருண் மருண் அப்படின்னு எழுதுறப்ப வந்து அதோட மாத்திரை அளவு குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுதான் என்னது மகர குறுக்கம். புரிஞ்சது? அப்போ மகர குறுக்கணா என்னது? நிலைமொழி இறுதியில் மகரமை வந்து வருமொழி முதல்ல மகரம் வந்தால், மகரம் வந்தால் அந்த நிலைமொழி இறுதியில் உள்ள மகரமை தன்னோட இயல்பான அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவினதாக ஒலிக்கும். இதுதான் என்னது மகர குறுக்கம். ஓகேவா? அடுத்து பாருமா ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் பாரு, அல் கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு எழுதுகிறோம், சரியா? முள் கூட்டல் தீது முகுடிது அப்படின்னு எழுதுகிறோம், சரியா? அல் கூட்டல் திணை அக்ரிணை, முள் கூட்டல் தீது முகுடிது. இதில் நிலைமொழி இறுதியில் லகரம் வந்து, நிலைமொழி இறுதியில் லகரம் வந்து வருமொழி முதல்ல தகரம் வந்தால், இந்த தகரம் அப்படின்னு சொன்னால் த தா தீ தீ தூ தூ தே தே தை தோ 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 அதெல்லாமே தகரம் தான், சரியா? லகரம்னு சொன்னால் லா லா லீ லீ லூலு அதெல்லாமே லகரம் தான். அப்போது வருமொழி முதல்ல லகரம் வந்து, சாரி, நிலைமொழி இறுதியில் வந்து லகரம் வந்து வருமொழி முதல்ல தகரம் வந்தால் இந்த தகரம் வந்து ரகரமாக மாறும். அல் கூட்டல் திணை, அது வந்து அல் கூட்டல் ரிணை அப்படின்னு மாறுது. அதே மாதிரி நிலைமொழி இறுதியில் இந்த லகரம் வந்து லகரம், இந்த லகரம் வந்து வருமொழி முதல்ல தகரம் வந்தால் இந்த தகரம் டகரமாக மாறும். இப்போது முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது முள் கூட்டல் டீது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய இந்த லகர லகரங்கள் ஆயுத எழுத்தாக மாறும். இதுதான் என்னது ஆயுத குறுக்கம். அவ்வாறு மாறும் பொழுது இதில் உள்ள ஆயுதம் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும், சரியா? அப்போது நிலைமொழி இறுதியில் லகர லகரம் வந்து, லகரமும் லகரமும் வந்தால் சின்னலா பெரியலா, லகரமும் லகரம் வந்தால் வந்து வருமொழி முதல்ல தகரம் வந்தால் இந்த தகரம் லகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தகரம் ரகரமாகவும், லகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தகரம் டகரமாகவும் மாறும், சரியா? லாலாமை. அப்போது இந்த தகரம் ரகரமாகவும் டகரமாகவும் மாறும். இதில் இருக்கக்கூடிய லாலா, சரியா, இந்த இல் இல் இந்த மெய்கள் வந்து ஆயுத எழுத்தாக மாறும், சரியா? இதுதான் என்னது ஆயுதம். அவ்வாறு மாறும் பொழுது இந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவினதாக ஒலிக்கும். புரிஞ்சிச்சா? இதுதான் என்னது ஆயுத குறுக்கம். உங்கள் சார்பு எழுத்துக்கள் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு நேரம் அது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? இன்னும் அடுத்த கிளாஸில் இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.